ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவச்சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், காளான் பிரியாணி பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி பார்க்க போகிறோம். அது எப்படி சீக்கிரமாக ஈஸியாக செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பக்கெட் காளான் எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சலை, ஏலக்காய் ரெண்டு, அன்னாச்சி மொக்கு, இதெல்லாம் எடுத்திருக்கேன். மசால் வந்து இஞ்சி பூண்டு, வரமிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, அரைக்க தேவையான பொருட்கள் அது. இதுவும் வந்து புதினா, கொத்தமல்லி, தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்சி ஜாரில் நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுதான் தேவையான பொருட்கள். மசாலா ஐட்டம் நான் போடக்குள்ள என்னென்னு சொல்கிறேன். இஞ்சி போட்டுக்கலாம், இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இதை அரைச்சிட்டோம் மசாலாவை. இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சாச்சு, ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிட்டேன், ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ மசாலா ஐட்டத்தை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இதை நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி நம்ம நல்லா வணக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா நம்ம வணக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வணங்கிடுச்சு மசாலா. இந்த மசாலாவோட நம்ம வந்து காளான் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ இது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரு
அளவில் தான் நான் வந்து அரிசி போட்டேன். 4 டம்ளர் நான் வந்து அரிசி போட்டேன். 8 டம்ளர் தண்ணி நான் இப்போ ஊற்ற போகிறேன். காளான்லேயும் தண்ணி விடும். நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணிக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முன்னையே கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இது இப்போ கொதி வரட்டும். கோதி வந்தோடனே நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மூடி வச்சாச்சு. 3 விசில் வரணும். 3 விசில் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் பிரியாணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.